டவுட்நெட் ஆப்பை இன்று பதிவிறக்குங்கள் டவுட்நெட்டில் ஆறாவது முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை கணிதம் இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம் உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் இடுங்கள் அதனை கிராப் செய்யுங்கள் உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள் டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள் which ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் ரெக்யூஸ் எனர்ஜி எந்த ப்ராசஸ்க்கு எனர்ஜி தேவை அப்படின்னு கேட்குறாங்க இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அதுக்கு எதுக்கு எனர்ஜி தேவை ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட்கா டிஃப்யூஷனுக்கா கா இல்லை எல்லா ப்ராசஸ் இந்த கொடுத்துருக்கிற எல்லா ப்ராசஸ் நடக்கிறதுக்குமே எனர்ஜி தேவையா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்யூஷன் இந்த டிஃப்யூஷன் அப்படிங்கிறது ஒரு பாஸிவ் ட்ரான்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டு கீழே வரக்கூடியது தான் இந்த டிஃப்யூஷன் அப்படிங்கிறது ட்ரான்ஸ்போர்ட் ப்ராசஸை ரெண்டாக பிரிப்பாங்க ஒன்று ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் இன்னொன்று பேசிவ் ட்ரான்ஸ்போர்ட் அந்த பேசிவ் ட்ரான்ஸ்போர்ட்டில் வர்றது தான் இந்த டிஃப்யூஷன் அப்படிங்கிறது சரி இந்த பேஸிவ் ட்ரான்ஸ்போர்ட்டில் வரக்கூடிய டிஃப்யூஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸில் என்ன நடக்கும் அப்படின்னா மாலிக்யூல்ஸோடைய மூமெண்ட் வந்து ரேண்டமாக வந்து இருக்கும் எப்படின்னு பார்த்தோன்னா ஹை கான்சென்ட்ரேஷனில் இருந்து லோ கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கு மாலிகூல்ஸ் வந்து மூவ் ஆகும் எப்படின்னா ரேண்டமாக தான் மூவ் ஆகும் ரேண்டம்லி ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எனர்ஜி தேவையா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் தே நடக்கிறதுக்கு எனர்ஜி வந்து தேவை கிடையாது ஸோ இங்கே நம்ம பார்க்குறது வந்து எந்த ப்ராசஸுக்கு எனர்ஜி தேவை அப்படிங்கிறது தான் அப்போ டிஃப்யூஷன் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு வந்து எனர்ஜி தேவை கிடையாது இது வந்து ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு ரேண்டமாக வந்து மாலிகூல்ஸ் மூவ் ஆகும் ஸோ எனர்ஜி தேவை கிடையாது இது ஒரு பேசிவ் ட்ரான்ஸ்போர்ட் அதான் டிஃப்யூஷன் செக் தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்மோசிஸ் ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறதும் ஒரு பேஸிவ் ட்ரான்ஸ்போர்ட் கீழே வரக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட் மெத்தட் தான் ஸோ இந்த பேசிவ் ட்ரான்ஸ்போர்ட் கீழே வரக்கூடிய ஆஸ்மோசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ப்ராசஸ்லேயும் இந்த ஆஸ்மோசஸ் ப்ராசஸ்லையும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மாலிகூல்ஸ் வந்து ஹை கான்சென்ட்ரேஷனாக இருக்கிற இடத்துல இருந்து லோ கான்சென்ட்ரேஷனாக இருக்கக்கூடிய இடத்துக்கு மூவ் ஆகும் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செமி பர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒன்று புதுசாக வரும் இந்த செமி பர்மியபிள் மெம்பரேன் அப்படிங்கிறது வழியாக தான் ஹை கான்சென்ட்ரேஷனில் இருந்து லோ கான்சென்ட்ரேஷன் இருக்கிற இடத்துக்கு வந்து மாலிகுல்ஸ் வந்து மூவ் ஆகும் பட் எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா செமி பர்மியபிள் மெம்பரைன் இந்த செமி பர்மியபிள் மெம்ரேன் அப்படிங்கிறது செலக்டிவ் மெம் கூட சொல்லுவாங்க ஏன் இதை செலக்டிவ் மெம்ரேன்னு சொல்கிறாங்கன்னா இது செல்லுக்கு தேவையான எந்த மாலிகுல்ஸை கடத்திவிடுமோ அதை மட்டும்தான் இது வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கடத்தும் அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணும் இப்போ வந்து சால்ட் மாலிகுல்ஸும் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இதெல்லாம் வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் ஸோ இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வாட்டர் மாலிகுல்ஸ் தான் வேணும் முடியல வேணும் இல்லையா அப்போ சால்ட் மாலிகுல்ஸ்லாம் தேவை கிடையாது இப்போ இந்த வாட்டர் மாலிகுல்ஸை மட்டும் இது வந்து அலோவ் பண்ணணும் சால்ட் மாலிகுல்ஸை இது அலோ பண்ணாது அதனால தான் இது வந்து செலக்டிவ் பெர்மியபிள் மெம்பரேன் இது செலக்டிவ் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட ஒரு செல்லுக்குள்ளே மாலிகுல்ஸ் போகக்கூடிய எந்த மாலிகுல்ஸ் அது போகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது இந்த பிளாஸ்மா மெம்பரேன் அந்த பிளாஸ்மா மெம்பரேனை தான் பிளாஸ்மா மெம்பரேன் ஆக்டர்ஸை செமி பெர்மியபிள் மெம்பரேன் ஸோ இன் செலக்டிவான பொருட்களை மட்டும்தான் விடும் இதுதான் வந்து ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது ஹை கான்சென்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சென்ட்ரேஷனுக்கு மாலிகூல்ஸ் மூமெண்ட் ஆகும் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா செமிபர்மியபிள் மெம்ப்ரேன் வழியாக மட்டும்தான் இதுதான் வந்து டிஃபியூஷனுக்கும் ஆஸ்மாசிஸ்க்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த செமி செமிபர்மியபிள் மெம்ரெயின் அப்படிங்கிற ஒரு செலக்டிவ் மெம்ப்ரேன் எந்த மாலிகூல்ஸை கடத்தணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி இந்த மாலிகுல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க சரி இந்த ஆஸ்மாசிஸ்க்கு எனர்ஜி தேவையா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் நடக்கிறதுக்கும் எனர்ஜி வந்து தேவை கிடையாது அப்போது ஆல் ஆஃப் தேம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரப்போகுது இல்லை அப்போ என்ன ப்ராசஸ் நடக்கிறதுக்கு எனர்ஜி தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற மெத்தட் நடக்கிறதுக்கு தான் ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா லோ கான்சென்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய மாலிகூல்ஸ் ஹை கான்சன்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய மாலிகுல் அந்த இடத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த ட்ரான்ஸ் மெப்ரைன் ப்ரோட்டின்னு சொல்லிவிட்டு பிளாஸ்மா மெம்பரைன் அதாவது மெம்பரைனில் வந்து கேரியர் புரோட்டீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இந்த ப்ரோட்டீன் தான் வந்து லோ இருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனுக்கு மாலிகுல்டாக மூமெண்ட் பண்ண யூஸ் பண்ணுது யூஸ் ஆகுது ஸோ இதுக்கு தான் வந்து எனர்ஜி தேவை எப்படி எப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் தான் இதுக்கு எனர்ஜி தேவை ஸோ அப்போது எனர்ஜி தேவைப்படுற ஒரு ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா active transport first ஒன்று தான் கரெக்டான ஆன்சர் ஆக்டிவ் ட்ரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது தான்